மொழியின் விழி இனத்தின் மொழி கலையில் முன்னோடி. ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே. அரசியல் தலைவன் இலக்கிய புலவன் என்றும் முதல்வன் கருணாநிதியுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதி நிச்சயமாக. பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, தமிழ் தலைவனின் வரலாறு. ஐக்கிய முன்னணி சார்பாக குறைந்தபட்ச பொதுவான கொள்கை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அதனை பிரதமர் தேவகவுடா அவர்கள் 5/6/1996 அன்று வெளியிட்டார். அந்த திட்டம் பற்றி நான் கருத்து கூறும்போது மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்க, அதிக ஆதாரங்களை மாநிலங்களுக்கு தருவது, மத்திய மாநில உறவு பற்றிய சர்க்காரி கமிஷன் அறிக்கையில் காலத்திற்கு ஏற்றவாறு மாறுதல்கள் செய்வது போன்றவைகள் வரவேற்கத்தக்கவை என்று கூறினேன். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்புக்கு ஒரே வழி சொல்லியிருக்கிறார். சாதி ஒழிப்புக்கு உண்மையான வழி கலப்பு திருமணம்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இரத்த கலப்பின் மூலம்தான் உற்றார் உறவினர் என்ற உணர்வு ஏற்படும். இந்த உறவு, இந்த உணர்வு ஏற்பட்டு வலுவடைந்தால் அன்றி சாதியினால் ஏற்பட்டிருக்கும் வேற்றுமை உணர்வு, ஒருவருக்கொருவர் அந்நியராக நினைப்பது மறையவே மறையாது. சாதியை உடைப்பதற்கு உண்மையான தீர்வு கலப்பு திருமணமே, வேறு எதுவும் சாதியை கரைக்க முடியாது என்று எழுதியிருக்கிறார். அதனை நெஞ்சில் பதிய வைத்துத்தான் என்னுடைய குடும்பத்திலேயே பல கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்துள்ளேன். அம்பேத்கர் சொல்கிறார், உங்களுடைய சமூக அமைப்பை மாற்றாமல் நீங்கள் சிறிது கூட முன்னேற்றம் காண முடியாது. சாதியை அடிப்படையாக வைத்து நீங்கள் எதையும் உருவாக்க முடியாது. தேசிய இனத்தை உருவாக்க முடியாது. ஒரு ஒழுக்க பண்பை உருவாக்க முடியாது. சாதியை அடிப்படையாக வைத்து நீங்கள் எதை உருவாக்கினாலும் அது உடைந்து சிதறி உருப்படாமல் போய்விடும். அதனால்தான் நான் இப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறேனோ அப்போதெல்லாம் அம்பேத்கர் பெயரில் ஏதாவது செய்து வருகிறேன். அம்பேத்கர் பெயரால் சட்ட பல்கலைக்கழகம் கண்டு 20/9/1997 அன்று குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்களை அழைத்து வந்து அதனை தொடங்கி வைத்தேன். அதிலே கூட தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஏறக்குறைய ஓராண்டு ஆகியும் அதற்காக மத்திய அரசின் அனுமதி கிடைக்காமல் இருந்த நிலையில் அதை பற்றி நான் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியதை தொடர்ந்துதான் அன்றைய மத்திய அரசின் அனுமதியே கிடைத்தது. 1996 மே திங்களில் பதவி பொறுப்பை ஏற்றதன் தொடர்ச்சியாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில ஏடு என்னை சந்தித்து நீண்ட பேட்டி ஒன்றை எடுத்து வெளியிட்டது. அந்த பேட்டியின் சில முக்கிய கேள்விகளும் அதற்கு நான் அளித்த பதில்களும் இந்த தொடரில் இடம்பெறுவது முக்கியம் என கருதுகிறேன். அவை வருமானு. இந்த தேர்தலில் ரஜினிகாந்த் பங்கு பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஏனென்றால் ரஜினி அலை என்று எதுவும் இந்த மாநிலத்தில் கிடையாது என்று ஜெயலலிதா கூறியிருக்கிறாரே என்று செய்தியாளர் கேட்டதற்கு, திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், ரஜினிகாந்த் மற்றும் முற்போக்கு கூட்டணியில் உள்ள அனைத்து அமைப்புகள், எம்ஜிஆர் மன்றம் என அனைத்திற்கும் இந்த வெற்றியில் சம பங்கு உண்டு என்று நான் பதிலளித்தேன். அப்படியானால் ரஜினிகாந்த் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறார் அல்லவா என்று செய்தியாளர் கேட்ட பொழுது, தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் வாக்காளர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக மாநிலம் முழுவதும் ரஜினி மன்றத்தினர் மிக பொறுப்பாக வேலை செய்துள்ளனர் என்று நான் பதிலளித்தேன். இந்த பேட்டியினை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு நாளேடுகளும் கிழமை ஏடுகளும் மட்டுமின்றி வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏடுகளெல்லாம் முதலமைச்சர் என்ற முறையில் என்னை அணுகி பேட்டி கண்டார்கள். 5 கால இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றதும் நிர்வாகத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய நிலையில் அரசு எந்திரம் இருந்தது. அரசு பணிகளை நிறைவேற்ற கான்ட்ராக்டுகள் விடுவதில் உள்ள முறைகேட்டினை தவிர்ப்பதற்காக வேண்டி புதிய டெண்டர் முறை ஒன்று அறிவிக்கப்பட்டது.
அதுவரை அதிமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் பொதுப்பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரும்போது விதிகளுக்கு முரணாக ஒரே ஒரு ஒப்பந்த புள்ளி தான் ஒரு வேலைக்கு வழங்கப்படும் என்ற நிலை இருந்தது. இதன் காரணமாக அமைச்சர் யாரை சுட்டி காட்டுகிறாரோ அவருக்கு தான் பணிகள் தரப்படும் என்றிருந்த நிலைமையை மாற்றி எந்த துறையை சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் திறந்த வெளி ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இதை பற்றி 18/5/1996 அன்று தினமணி இதழ் எழுதிய தலையங்கத்தில் தூய்மையான நிர்வாகத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் அதிகார வர்க்கத்தில் அப்பழுக்கு இல்லாதவர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து நிர்வாக எந்திரத்தை புதுப்பித்துள்ளார் கருணாநிதி. அடுத்த நடவடிக்கையாக ஊழல்களின் ஊற்றுக்கண் போல கடந்த ஆட்சியில் விளங்கி வந்த ஒப்பந்த புள்ளிகள் கூறும் முறையை மாற்றி அமைத்திருக்கிறார். இதன் மூலம் ஊழலுக்கு இடமில்லாத நிர்வாகத்தை ஏற்படுத்துவதில் முதல்வருக்குள்ள கவலை நன்றாக தெரிகிறது. இது பாராட்டத்தக்க நல்ல திருப்பம் என்று எழுதியது. 1996 திமுக வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரவை கூட்ட அறைக்கு சென்றான். அங்கே முதலமைச்சராக சில மாதங்கள் இருந்த ஜானகி அம்மையாரின் புகைப்படம் மட்டும் அதற்கு முன்பிருந்த ஆட்சியில் தவிர்க்கப்பட்டதை காண நேரிட்டது. பொதுவாக எல்லா முதலமைச்சர்களின் படமும் அமைச்சரவை கூட்ட அறையில் வரிசையாக மாட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஜானகி அம்மையாரின் படம் அங்கே இல்லாததைக் கண்டு உடனடியாக அவர்களின் படத்தை அங்கே மாட்ட வேண்டும் என்று கூறி அது இன்றளவும் அமைச்சரவை கூட்ட அறையில் மாட்டப்பட்டுள்ளது. மரபுகளுக்கு ஊனம் வந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் காட்டிய அக்கறைக்கு இது ஒரு உதாரணமாகும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு, பேரவைத் தலைவர், துணைத்தலைவர் தேர்தல் ஆகியவை முடிந்த பிறகு தமிழக சட்டமன்றத்தில் அன்றைய ஆளுநர் சின்னாரெட்டி அவர்கள் அவை மரபுப்படி அரசின் கொள்கைகளை வெளியிடும் உரையினை ஆற்றினார். கழக அரசின் சார்பில் அவசர அவசரமாக தயாரிக்கப்பட்டு ஆளுநர் அவர்களால் அவையிலே படிக்கப்பட்ட உரை எத்தகையது என்பதற்கு அந்த நேரத்தில் தினமணி நாளிதழில் 25/5/1996 என்று எழுதப்பட்ட தலையங்கத்தில் இருந்தே தெரிந்து கொள்ள முடியும். அந்த தலையங்கத்தின் சில பகுதிகள் வருவார். திமுக அரசு இந்த ஆண்டு நிறைவேற்றிருக்கும் திட்டங்களை ஆளுநர் சின்னாரெட்டி சட்டப்பேரவையில் கோடிட்டு காட்டியுள்ளார். சமுதாய மேம்பாட்டிற்கான பல நல்ல வழிமுறைகளும் அவரது உரையில் இடம்பெற்றுள்ளன. பருவமழை பொய்த்ததால் மாநிலத்தின் பல பகுதிகள் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன. இந்நிலையில் நிலவரி ரத்து செய்யப்பட்டு உரிய கடன் நிவாரணமும் வழங்கப்படும் என்று உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதை விவசாயிகள் நிச்சயம் வரவேற்பர். தமிழகத்திற்கும் அதற்கு பக்கத்தில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய அண்டை மாநிலங்களோடு தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலை இருந்த போதிலும் திமுக கழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு அனுசரித்து போக வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கிடாமல் விட்டு கொடுத்து அனைத்து மாநில மக்களும் அமைதியோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதில் நாட்டமுடைவதாய் செயல்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக 1996 திமுக கழகம் பதவி பொறுப்புக்கு வந்தபோது ஆந்திர முதலமைச்சர் நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அடிக்கடி என்னுடன் தொடர்பு கொள்ளவும் நான் அவருடன் தொடர்பு கொள்ளவும் அகில இந்திய பிரச்சனைகளிலே இருவரும் ஒன்றுபட்டு செயல்படவுமான நிலைமை இருந்தது. அந்த நிலையில் நான் பொறுப்பேற்ற 25 அன்றே சந்திரபாபு நாயுடு அவர்கள் சென்னை வந்து என்னை இல்லத்தில் சந்தித்தார். தமிழகத்திற்கு அரிசி வழங்க ஆந்திர அரசின் சார்பில் ஒப்புதல் தெரிவித்ததோடு டிசம்பருக்குள் கிருஷ்ணா நீர் சென்னைக்கு வர ஏற்பாடு செய்வதாகவும் உறுதி கூறினார். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் காழ்ப்புணர்ச்சியோடு கடுஞ்சொல் வீசி அவையே அமளிக்காடாக இருந்த நிலை மாறி 1996 மே திங்களுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை அமைதி பூங்காவாகவும் கருத்தாழமிக்க விவாதங்கள் நடைபெறும் அவையாகவும் விளங்கியதோடு நகைச்சுவை ததும்பும் உரையாடல்கள் அதிகமாக நடைபெறும். உதாரணமாக சில சம்பவங்களை குறிப்பிடலாம். ஆளுநர் உரை விவாதத்தின் போது உரையாற்றிய தமாக உறுப்பினர் சிதம்பரம் அழகிரி பேசும்போது முதல்வரும் பேரவை முன்னவரும் இந்த வயதான காலத்திலும் எப்படி இளமையாக இருக்கிறார்கள் என்ற ரகசியத்தை எங்களுக்கு தெரிவித்தால் நாங்களும் அவ்வாறே இருக்க முயற்சிப்போம் என்று கேட்டபோது நாட்டையும் சமுதாயத்தையும் காக்க உங்களைப் போல இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் நாங்கள் இளமையாக இருக்கிறோம் என்று பலத்த சிரிப்பொலிக்குடையே கூறினேன். ஆளுங்கட்சி சார்பில் அதே நாளில் கடலூர் தம்பி புகழேந்தி பேசும்போது என்னை மிகவும் புகழ்ந்து பேசினார். அப்போது நான் எழுந்து சிதம்பரம் தமாக உறுப்பினர் அழகிரி பேசும்போது
ஒரு பாடலை சொன்னார். அந்த பாடலில் அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருந்தால் புகழ்ச்சிக்குரியவர்கள் நிலை குலைந்து போய்விடுவார்கள் என்றார். எனவே ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்னை நிலைகுலைய செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன், அதாவது என்னை புகழ்வதன் வாயிலாக என்று பதிலளித்தேன். ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு அம்மையார் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை புகழுகிறார், இந்த முதலமைச்சரை புகழுகிறார். உங்களுக்கு இன்னொன்றையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நான் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக உறுப்பினர்களை பார்த்து, நீங்கள் என்னை பற்றி ஏதாவது பாராட்டி சொல்ல வேண்டுமென்றால் அந்த விஷயத்தை சொல்லி அதற்காக பாராட்டுங்கள், அதை விட்டுவிட்டு பரந்தாமா, பார்த்திவா, பாண்டியா, சோழா, சேரா என்றெல்லாம் புகழ்மாறு பொதியாதீர்கள். அப்படி பொழிந்தால் நான் அவையை விட்டு வெளியேறி விடுவேன் என்று சொன்னேன். ஒரு முறை பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவைத்தலைவராக இருந்தபோது இப்படித்தான் ஒரு சில உறுப்பினர்கள் என்னை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். நான் உடனே எழுந்து, சபாநாயகர் அவர்களே, இவர்கள் தங்களுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறார்களா அல்லது நான் வெளியே போகட்டுமா, இந்த புகழாரம் எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களிடத்தில் சொன்னேன். அவர் உடனடியாக அவைக்கு கட்டளையிட்டார், யாரும் எந்த அளவிற்கு வரம்பு மீறி முதலமைச்சரை புகழக்கூடாது, இது முதலமைச்சருடைய விருப்பம் என்று அன்றைக்கு சொன்னது சட்டமன்ற அவைக்குறிப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. முடிந்தால் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம், படித்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ளலாம் என்பதை விட புரிந்து கொள்ளலாம் என்ற வார்த்தை பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். 30/5/1996 அன்று பேரவைக் கழக உறுப்பினராக இருந்த டி ராஜேந்தர் உரையாற்றி முடித்ததும் தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் சிதம்பரம் அழகிரி எழுந்து, பேசியவர் உங்களவரா அல்லது எங்களவரா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றார். அப்போது நான் குறுக்கிட்டு, அவர் உங்களவரும் இல்லை எங்களவரும் இல்லை, நம்மவர் என்று பலத்த சிரிப்பொலிக்கிடையே கூறினேன். இதே நாளன்று காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த ரங்கநாதன் தனது பேச்சில் பொய் என்று உச்சரித்த போது அதிமுக தலைவராக இருந்த திருநாவுக்கரசு குறுக்கிட்டு, பொய் என்ற வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி ஆகும் என்றார். அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நான் எழுந்து, பொய் என்ற வார்த்தை எப்பொழுது பாராளுமன்ற வார்த்தையாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று பொருள்படும் என்றால், ஒரு உறுப்பினர் சொன்னது பொய் என்று குறிப்பிட்டு சொல்லும்போது தான் பொய் என்ற வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி என்றாகும். பொய் என்ற வார்த்தை பயன்படுத்துவதே தவறு அல்ல. அப்படியானால் பொய்மையும் வாய்மையிடத்த என்ற வள்ளுவருடைய குரலை கூட நாம் சொல்ல முடியாமல் போய்விடும். எனவே ஒருவர் சொன்னது பொய் என்று இங்கே உள்ள ஒரு உறுப்பினரை பார்த்து குற்றம் சாட்டினால்தான் அப்பொழுது பொய் என்ற வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி ஆகும். ஆகவே பொய்யான குற்றச்சாட்டு என்று சொல்வது தவறல்ல என்று கூறினேன். 1989-1990 திமுக கழகம் ஆட்சியில் இருந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் மீது அதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் போடப்பட்டிருந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படும் என்று நான் கூறி அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதற்கு முன்பாக திமுக கழக ஆட்சி 1991 ஜனவரி மாதமே கலைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அதற்கு பின்பு வந்த ஆட்சியிலே திரும்ப பெறப்படாத வழக்குகள் எல்லாம் அப்படியே இருந்து வந்தன. 1996 மீண்டும் திமுக கழக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பாமக சார்பில் அப்போது அவையிலே பேசிய பேராசிரியர் தீரன் இந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகளின் சார்பிலும் இதுபோன்ற வேண்டுகோள்கள் பாமகவினர் மீதும் மற்ற அரசியல் கட்சிகளின் மீதும் அதற்கு முன்பிருந்த ஆட்சி காலத்திலே அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று என்னிடம் பல கோரிக்கைகள் வந்திருந்தன. அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு முன்பிருந்த ஆட்சியிலே போடப்பட்டிருந்த 722 வழக்குகளில் 1-2
கொலை வழக்குகளை தவிர ஏனைய வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும் என்று 1996 ஜூன் திங்களில் ஆணை பிறப்பித்தேன். 29/5/1996 அன்று கொரிய நாட்டைச் சேர்ந்த ஹூண்டாய் கார் தயாரிக்கும் தொழிற்சாலையின் தலைவர் பார்க் அவர்கள் தலைமையில் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜிங் டைரக்டர் என்எம் கின் என்பவரும் இன்னொரு இயக்குனர் ஒய்கே ஜங் என்பவரும் வந்திருந்தார்கள். அந்த தொழிற்சாலை சார்பில் சென்னையில் ஒரு கார் தொழிற்சாலை தொடங்குவது குறித்து அன்றுதான் முதன் முதலாக பேசப்பட்டது. அந்த திட்டத்திற்கு ஆரம்ப முதலீடு 2,450 கோடி ரூபாய் என்றும் பின்னர் மேலும் 1,400 கோடி ரூபாய் அளவிற்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார்கள். தமிழ்நாட்டில் April 27 நடைபெற்ற தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெற வேண்டிய முடக்குறிச்சி தொகுதியில் 1,033 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் அந்த தொகுதியின் வாக்குப்பதிவை ஜூன் மாதம் முதல் தேதிக்கு தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்திருந்தது. 1,033 வேட்பாளர்கள் களத்தில் இருந்ததால் அவர்களுக்காக 65 பக்கங்களை கொண்ட வாக்குச்சீட்டுகள் புத்தக வடிவில் அச்சடிக்கப்பட்டு வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டு மிகப்பெரிய வாக்குப்பெட்டிகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை 2/6/1996 அன்று நடைபெற்று கழக வேட்பாளராக போட்டியிட்ட சுப்புலட்சுமி ஜெகதீசன் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 1/6/1996 அன்று மூத்த சுதந்திர போராட்ட தியாகிகளில் ஒருவரும் முன்னாள் குடியரசுத் தலைவரும் தமிழகத்தின் பாலும் என்பாலும் மிகுந்த அக்கறை கொண்டவருமான நீலம் சஞ்சீவரெட்டி அவர்கள் பெங்களூரில் தனது 82 வயதில் மறைந்தார். நுரையீரல் கோளாறு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நிலை தேராமல் இயற்கை அடைந்தார். காமராஜர், நிஜலிங்கப்பா, சஞ்சீவரெட்டி ஆகிய மூவரும் அகில இந்திய காங்கிரசின் தலைமை பீடத்தை அலங்கரித்தவர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் தூய்மையையும் நேர்மையையும் கட்டி காத்தவர்கள். மூவரும் நெருங்கிய நண்பர்களும் கூட. ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் காமராஜரும் ஆந்திராவில் சஞ்சீவரெட்டியும் கர்நாடகத்தில் நிஜலிங்கப்பாவும் முதல்வர்களாக ஆட்சி புரிந்தார்கள். அப்பொழுது தென்னக மாநிலங்களிடையே அற்புதமான நல்லுறவு நிலவியது. அகில இந்திய காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டதற்கு ஒரு விதத்தில் சஞ்சீவரெட்டியே காரணம். 1969 நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் மேலிடத்தில் மற்ற தலைவர்களுடன் சேர்ந்து கொண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி சஞ்சீவரெட்டி காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தி வைத்தார். ஆனால் தேர்தல் வந்தபோது கடைசி நிமிடத்தில் மனச்சாட்சியை காரணமாக காட்டி ரெட்டியை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் வி வி கிரியை பகிரங்கமாக ஆதரித்தார். இதன் விளைவாகவே காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபட்டது. அந்த நேரத்தில் நான் டெல்லியில் இருந்த காரணத்தினால் கழகத்தின் சார்பில் பேராசிரியர் அவர்களையும் தம்பி துரைமுருகனையும் பெங்களூர் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தி செய்தேன். 1989 திமுக கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நீலம் சஞ்சீவரெட்டி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார். அப்போது அவர் என்னிடம்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் கோட்டையில் தான் அமர்ந்து பணியாற்றிய அந்த அறையை பார்க்க வேண்டும் என்று கூறினார். நானும் பேராசிரியர் அவர்களும் அமைச்சர் ஒருமக்களும் அவர் தங்கியிருந்த இடம் சென்று அவரை அழைத்து வந்து கோட்டையில் விருந்தளித்து அவர் தங்கி பணியாற்றிய அமைச்சர் அறையை காட்டிய போது நின்ற நிலையிலேயே நெகிழ்ந்து போனார். குழந்தை போல அந்த நாற்காலியிலே சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு எழுந்திருக்கிறேனப்பா என்று என்னிடம் சொல்லிவிட்டு அவ்வாறே செய்தார். அவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழகத்தின் மீது ஒரு பாச உணர்வை மனதிலே பதிய வைத்திருந்தார். அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு எத்தனை முறை சிறை சென்றார் என்ற எண்ணிக்கை அவருக்கு கூட தெரியாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறப்பதற்காக அந்நாள் முதலமைச்சர் அருமை நண்பர் எம்ஜிஆர் அவர்களால் அழைக்கப்பட்டு அவர் தமிழக சட்டமன்றத்திற்கு வருகின்ற நேரத்தில் நான் எதிர்க்கட்சித் தலைவராக அமர்ந்திருந்தேன். அப்போது காமராஜன் படத்தை திறந்து வைத்த சஞ்சீவரெட்டி அவர்கள் என்னை பற்றியே அதிகமாக பேசினார். காமராஜர் மறைந்தபோது நெருக்கடி நிலை அமலில் இருந்ததால் அவர் மறைவுச் செய்தி கேட்டதும் உடனே தன்னால் சென்னைக்கு வர முடியவில்லை என்றும் சாதாரண சஞ்சீவரெட்டிக்கு விமான டிக்கெட் எப்படி கிடைக்கும் என்றும் இருந்தாலும் கடைசி நேரத்தில் தாமதமாக சென்னை வந்து சேர்ந்ததாகவும் கருணாநிதியும் அவருடைய அரசும்
தன்னை விமான நிலையத்திலிருந்து காமராஜருடைய இறுதி யாத்திரை நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல உதவினார்கள் என்றும், காமராஜருக்காக அனந்தபூரில் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த விரும்பி ஏற்பாடு செய்தபோது அதற்கு அங்கே அனுமதி வழங்கப்படவில்லை என்றும், அந்த கூட்டத்தை சென்னையில் நடத்தியிருந்தால் அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அனுமதி வழங்கியிருப்பார் என்றும், அந்த நிகழ்ச்சியையும் பத்திரிகையில் இடம்பெறச் செய்திருப்பார் என்றும் பேசினார். இந்தியாவில் நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது ஆட்சி பொறுப்பிலே இருந்த நான் பெருந்தலைவர் காமராஜரிடமும் நீலம் சஞ்சீவரெட்டி அவர்களிடமும் தொடர்பு கொண்டு நெருக்கடி நிலையை எதிர்த்து தமிழக அமைச்சரவையே பதவி விலக தயாராக உள்ளது என்று சொன்னபோது சஞ்சீவரெட்டி அவர்கள் காமராஜரிடமும் கலந்து கொண்டு கூறுவதாக சொல்லிவிட்டு அவ்வாறு கலந்து பேசிவிட்டு பிறகு என்னை அழைத்து, காமராஜர் சொல்லுகிறார், இப்போது இந்தியாவிலேயே சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய இடமாக தமிழகம் தான் இருக்கிறது, அதையும் கெடுத்துவிடக்கூடாது என்று கருணாநிதியிடம் சொல்லுங்கள் என்று என்னிடத்திலே காமராஜர் சொன்னார் என்று குறிப்பிட்டார். 15/7/1996 அன்று தமிழக சட்டமன்றத்தில் சஞ்சீவ ரெட்டி அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டு மறைந்த அந்த பெருமகனுக்கு புகழாரங்களை சூட்டினேன். ஆண்டுதோறும் என்னுடைய பிறந்த நாளை June 3 அன்று தமிழகமெங்கும் கழகத் தோழர்கள் கொண்டாடுவதைப் போல அந்த ஆண்டிலும் மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதை ஏடுகளின் மூலம் அறிந்த நான் உடனடியாக நான் விடுத்த அறிக்கையில் என்னுடைய பிறந்தநாள் விழாவினை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். அதைத் தொடர்ந்து அந்த ஆண்டு என்னுடைய பிறந்தநாள் ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் கொடியேற்று விழாக்கள், இலவச மருத்துவ முகாம்கள், கண் தானம், இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சிகள், ஏழை எளியோருக்கு அன்னதானம், இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சிகள், மாணவர்களுக்கு இலவச சீருடைகள், புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதோடு, குறிப்பாக எனது வேண்டுகோளினை ஏற்று மாநிலம் முழுவதும் மரக்கன்றுகள் நடும் விழாக்கள் பெருமளவில் நடைபெற்றன. பிறந்த நாளினையொட்டி திமுக கழக அறக்கட்டளைக்காக சிவானந்தா குருகுலம் மற்றும் ஆதரவற்றோர்க்கான நிதியாக கழகத் தோழர்கள் மற்றும் அமைப்புகள் சார்பில் தனித்தனியே என்னிடம் உண்டியல் மூலமாக வழங்கிய நிதி மட்டும் 686,277 ரூபாய். இதில் காட்டாங்குளத்தூர் சிவானந்தா குருகுலத்திற்கு மட்டும் 500,000 ரூபாயும் உதவும் கரங்கள் நிறுவனத்திற்கு 100,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இது தவிர முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக என் பிறந்தநாளையொட்டி 914,002 ரூபாய் குவிந்தது. அப்போது தமிழக ஆளுநராக இருந்த சின்னாரெட்டி அவர்கள் என் பிறந்தநாளையொட்டி வீட்டிற்கே வந்திருந்து கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவித்தார். ஒரு ஆளுநர் ஒரு முதலமைச்சர் என்கின்ற முறையிலே நாங்கள் பழகியவர்கள் அல்ல. சட்டமன்றத்திலே தனி ஒரு மனிதர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது சமபலத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு கவர்னர் சென்று தன்னுடைய உரையை படிப்பது என்பது வேறு. எல்லோருமே எதிரிகளாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஆளுநர் சென்று உரையை படித்தது என்றால் அதற்கு யாருக்கும் இல்லாத நன்றி ஒருவருக்கு இருந்தால்தான் அது முடியும், அதுவும் கடந்த ஆட்சியிலே என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். சின்னாரெட்டி அவர்கள் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டார். வாழ்க சின்னாரெட்டி அவர்களுடைய புகழ், ஓங்குக அவருடைய பெயரின் பெருமை.